கிரவுண்ட் ஷோபா, இந்த இடத்துல நான் திரும்ப என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வேலையுமே ரிவைஸ் பண்றேன். சரியா, ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா இந்த ரெண்டு யூனிட் நடத்தலைன்னா ரெண்டு யூனிட் தானே இருக்கு. சரியா, இதை ரிவிஷன் முடிச்சுட்டு கூட நடத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியாப்பா, ஃபர்ஸ்ட் வேலையுமே வந்து திரும்ப நான் ரிவைஸ் பண்றேன். இந்த ரிவைஸ் பண்றப்ப நீ என்ன பண்ணா, ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட சம்பவம் ஒர்க் அவுட் பண்ணதை பார்க்கணும். ரிவிஷன் தாங்க நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், அப்போ நான் நடத்தியிருப்பேன். சரியா, இப்போ அதனால காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்தே நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிடலாம். ரிவிஷன் பண்ணுறப்ப நீ என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ண சம்பந்தம் நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் கிளாஸில் என்னென்னு கேட்பேன், நீ தான் சொல்லணும். நீ சொல்கிறத வச்சு தான் நான் ஒர்க் அவுட்டே பண்ணுவேன். சரியா, சும்மா சும்மா சரி நம்ம எழுத தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கோனா, திரும்ப ஒரு தடவை எழுதுங்க. ரஃப் நோட் மாதிரி கூட போட்டு எழுதுங்க. எவ்வளோ தேவையோ நீ எழுதுறியோ அவ்வளோ தேவை உனக்கு பெனிஃபிட் தான். சரியா, நீ சரி நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம்னு சொல்லி தயவுசெய்து எழுதாமல் இருக்காத, இன்னொரு தடவை எழுது, தப்பு இல்லை, குறைஞ்சு போயிட மாட்டேன். சரியா, எத்தனை நோட் எழுதுறியோ அவ்வளோ தேவை உனக்கு ரிவிஷன் பண்ணுறது டைம் கம்மியாகும். சரி, ஓகே. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னப்பா, யார் சொல்கிறீங்க? காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்கல்ல, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருக்கேன்ல. யாருக்குமே தெரியாதா காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு? சார், ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜ் இமேஜினரி பார்ட். ஓகே, ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஓகே சார், ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கூடிய நம்பரை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறோம். ஜென்ரலாக நம்ம ஒரு நம்பர்னா எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டே என் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பருங்கிறப்ப 1, 2, 3 எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்குது. சரியா, அடுத்து டபுள்யூ, ஹோல் நம்பர்ஸ். இதோட ஒரு ஜீரோவை சேர்த்துக்கணும், 1, 2, 3 எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்குது. அடுத்து இசட், இன்டிஜர்.
0 plus or minus 1 plus or minus 2 etc etc சரியா இது வந்து z n a w z அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர் சொல்றேன் q p by q comma q not equal to 0 ரேஷனல் நம்பர் ஃபார்முல சொல்றேன் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா பிளஸ் இன்ஃபினிட்டி இது வரைக்கும் தான் நம்ம படிச்சிருக்கோம் என்னன்னா 11th வரைக்குமே நம்ம அதான் படிச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இதை விட பெரிய நம்பர் தான் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இதெல்லாம் ஒரு பெரிய நம்பர் இருக்கு அப்படின்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வரைக்கும் இதில் இதை விட இது பெருசாக இருக்கும் 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 ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது இது எல்லாத்த விட பெருசு சி டினோட் பண்ணுவாங்க இசட் டினோட் பண்ணுவாங்க அதை நம்ம இதை பொறுத்தலாம் சரியா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்த விட பெருசு என்ன அப்படின்னா கண்டெய்னிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்ல இது எல்லா நம்பரும் இருக்கும் ரியல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி இமேஜினரி பார்ட் சரியா கூடவே இந்த எதை வச்சிருக்கு இமேஜினரி பார்ட்டை வச்சிருக்கு இசட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ பிளஸ் ஐபிங்கிற ஃபார்ம்ல சொல்லுவோம் ஏங்கிறது ரியல் பார்ட் பிங்கிறது இமேஜினரி பார்ட் இவ்வளவுதான்ப்பா சரியா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் அதாவது அதனாலதான் ஐங்கிற லெட்டர்ல இதை நம்ம டினோட் பண்றோம் இமேஜினரி பார்ட் அப்படிங்கறனால அது என்ன இமேஜினரி பார்ட் எதப்ப நம்ம இமேஜினரி பார்ட் சொல்றோம் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா 11th வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் 11th வரைக்கும் பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் அப்படிங்கிற வேர்ட் ஏதாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா யாருமே கேள்விப்பட்டது இல்லையா புதுசா ஒரு யூனிட் நடத்துற மாதிரியே தான் இருக்கு அசோக் அசோக் சார்மதி சார் என்னம்மா அது இமேஜினரி பார்ட்னா நமக்கு கிளாஸ் அட்டன் பண்ணல ஃபர்ஸ்டே எஸ் சார் சொல்லாம விட்டோமா இமேஜினரி பார்ட்லாம் சார் சொன்னீங்க சார் சார் எந்த நம்பருக்கு பக்கத்தில் ஐ வருதோ அதுதான் சார் இமேஜினரி பார்ட்டுன்னு சரி ஓகேப்பா இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இந்த மாதிரி நம்பர்ஸ் சொன்னோம் சார் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை டென்த் எங்க தானே படிச்ச சரி ஓகே சரி இது வேணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ நேச்சரா ஃப்ரூட்ஸ் டென்த்திலே இருக்கும்
டெல் கிரேட்டர் தென் ஜீரோ, டெல் லெஸ் தென் ஜீரோ, அண்ட் டெல் ஈக்குவல் டு ஜீரோ. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இதுதான். சரியா? அதனால் இதைத்தான் நம்ம டெல்லுன்னு சொல்லுவோம். டெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி, ரூட்டுக்குள்ளே வர வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க். அண்ட் அன்இக்குவல் ஆர் டிஸ்டிங்க். இந்த ரெண்டில் எந்த வேல்யூ யூஸ் பண்ணாலும் சரி. சரியா? அன்இக்குவல் ஆர் டிஸ்டிங்க், அதாவது வேற வேற ரூட்னு இருக்கும். சரியா? அடுத்து டெல் ஈக்குவல் டு ஜீரோ, ரூட்ஸ் ஆர் ரியல், அண்ட் ஈக்குவல். சரியா? இங்கேயே நமக்கு ஒரு வேர்டு வந்துடும், டெல் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தா ரூட்ஸ் ஆர் அன்ரியல்னு சொல்லுவோம். இது என்னன்னா டென்த்தில் நம்ம யூஸ் பண்ண வேர்டு, புதுசாக எதுவும் கிடையாது, டென்த்தில் நம்ம படித்த வேர்டு தான். இதை கூட உண்மை கூட ரிப்பீட்டடாக இந்த மாடல் எப்பவுமே கேட்பாங்க. சரியா? இந்த அன்ரியல் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இமேஜினரின்னு சொல்கிறோம். சரியா? அதனால தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன் கூட நம்ம சம் போகிறப்ப இதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். சரியா? இது எல்லாமே எதில் படிச்சது, டென்த்தில் இருக்கிறது. உனக்கு வந்து புதுசாலாம் நான் எதுவும் சொல்ல, டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறது தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். சரியா? டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கா இல்லையாப்பா திவ்யதர்ஷினி? சார் இருக்கு சார். இருந்துச்சு. ஆ ஓகே. சரியா? டென்த்து ஸ்டாண்டர்டில் அதானே, அதைத்தான் நம்ம இங்கே அடுத்து என்ன பண்ண போகிறோம், டெவலப் பண்ண போகிறோம். இந்த அன்ரியல் அப்படிங்கிற வேலை இமேஜினரி அப்படின்னு சொல்லி போடுறோம். சரியா? அது என்ன இமேஜினரி அப்படின்னா, ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துருச்சு. லெஸ் தென் ஜீரோன்னு என்ன அர்த்தம், நெகட்டிவ் தானே அர்த்தம். இது வந்து பாசிட்டிவ். டெல் கிரேட்டர் தென் ஜீரோன்னு என்ன அர்த்தம், பாசிட்டிவ் நம்பர். இது என்னது, நெகட்டிவ் நம்பர். ஜீரோங்கிறது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. சரியா? இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இதுதான். சரியா? நேச்சர் ஆஃப் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸே இருக்கும். அதுதான் நம்ம இங்கே. சரியா? அதோட டெவலப் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணுறது, அப்படியே நம்ம விட்டுருவோமா? டென்த்து லெவன்த்து வரைக்கும் நம்ம ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தால் விட்டுருவோம். அன்ரியல் இமேஜினரி அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டுவெல்த்தை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற அப்படி ஒரு டாபிக்கில் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்து அதோட வேலி என்னன்னு போட போகிறோம். ஐன்னு போட்டு இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணுறோம். சரியாப்பா? ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஐ, இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியா? ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறத தூக்கத்தில் கேட்டான்னு சொல்லணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? ஓகே. சும்மா இப்போ நான் அதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன். சரியா? இதே கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னவா மாறிடும், மைனஸ் ஒன்னாக மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் த மைனஸ் ஒன். சரியா? ரூட் ஆஃப் த மைனஸ் ஒன். அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ போட போகிறோம். சரியா? இதுதான் நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த இதில் தான்
இப்பதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் கே வரும். சரியா, ரூட் டூக்குள்ள மைனஸ் வந்தா நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா ஐ போடுவோம். சரியா, ரூட் டூக்குள்ள மைனஸ் வந்தா நம்ம என்ன போட போறோம்? ஐ போட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி உனக்கு வேல்யூ கொடுத்தாங்க, ரூட் ஆஃப் மைனஸ் 16 அப்படி கொடுத்துட்டாங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 ஐ நம்ம போட போறோம். 16க்கு ரூட் எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? 4 வரும். ஐக்கு எடுத்தோம்னா என்ன வரும்? ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தா என்ன போட போறோம்? ஐ போட போறோம். சரியா, இப்போ நம்ம இனிமேல் படிக்கிறதுலாம் இந்த மாதிரி தான் நம்ம படிக்க போறோம். சரியாப்பா? சரி ஓகே. அப்ப ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தா நம்ம என்ன போட போறோம்? ஐ போட போறோம். அதுல எந்த வித டவுட் இருக்க கூடாது. சரியாப்பா? ஓகே. இப்ப இது படிக்கிறப்ப பேசிக்கா ஒரு 4 வரி நான் எப்பயுமே படிக்க சொல்லியிருப்பேன். சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துனா எடுத்துக்கப்பா. இந்த 4 வெளி எப்பயுமே மறக்க கூடாதுப்பா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவு. சரியா, ஐனா என்ன போடுவோம்? ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஐ ஈக்குவல் டு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஐ ஸ்கொயர்ட் வந்தா நம்ம என்ன போடுவோம்? மைனஸ் 1 போடுவோம். ஐ பவர் 3 வந்தா என்ன போடணும்? மைனஸ் ஐ போடணும். சரியா, ஐ பவர் 4 வந்தா என்ன போடணும்? 1 போடுவோம். பேசிக் இந்த 1 வச்சுதான் நம்ம எல்லாமே டெவலப் பண்ணுவோம். ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். அப்ப ஐ ஸ்கொயர் ஈக்குவல் எவ்வளவு கிடைக்கும்? மைனஸ் 1 கிடைக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் கொண்டு வரும். ரெண்டாவது முடிஞ்சு. அடுத்து ஐ கியூப். ஐ கியூப் எப்படி எழுதலாம்? ஐ ஸ்கொயர் எழுதலாம். ஐ ஸ்கொயரோட வெளி எவ்வளவு வரும்? மைனஸ் 1. மைனஸ் 1 இன்ட் ஐ, தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. சரியா, அடுத்து ஐ பவர் 4. ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1. ஐ பவர் 4 எப்படி எழுதலாம்? ஐ ஸ்கொயர் இன்டூ ஐ ஸ்கொயர் எழுதலாம். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1, தட்ஸ் ஈக்குவல் டு 1. சரியா, அவ்வளோ வேலை புரிஞ்சு. சரியாப்பா, இதை எப்போ கேட்டாலும் சொல்லணும் மனதில். ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஐ கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1. சரியா, இது எப்போ கேட்டாலும் சொல்லணும், கட கட கடன்னு சொல்லணும். இதுல எந்த இது இருக்கக்கூடாது. சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். இது இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் 1 மார்க்ல என்னன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறனால இப்ப இந்த 4 மட்டும் நீ படிச்சுன்னா இதுக்கு மேல எவ்வளவு வேல்யூ வந்தாலும் நீ இதை வச்சே நீ எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ உங்களோட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஐ பவர் ஃபைவ் கேட்குறாங்க. சரியா, ஐ பவர் ஃபைவ் எப்படி எழுதலான்னு பாருங்க. ஐ பவர் ஃபோர் இன்ட்டு ஐன்னு எழுதலாம். ஐ பவர் ஃபோரோட வேல்யூ என்ன வரும், ஒன், தட்ஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ ஐ பவர் சிக்ஸ் கேட்குறாங்க, சரியா, ஐ பவர் ஃபோர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஐ அப்போ ஐ பவர் ஃபோரோட வேல்யூ என்ன ஆயிரும், ஒன் ஆயிரும், அதை நம்ம விட்டுறலாம். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ ஐ பவர் செவன் கேட்குறாங்க, எப்படி எழுதுனா, ஐ பவர் ஃபோர் இன்ட்டு ஐ பவர் த்ரீ. ஐ பவர் ஃபோரோட வெளியே ஒன் ஆயிரும், ஐ பவர் த்ரீயோட வெளியே என்ன வருது, மைனஸ் ஐ. இதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம், சரியா. அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து எழுதி காட்டணுமானா தேவையில்லை, நீ டைரெக்டாகவே வெளியே எழுதலாம். இப்போ சின்ன நம்பராக இருந்து நீ இப்போ இந்த மாதிரி நீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன நம்பராக இருக்கு, உனக்கு ஈஸியாக பிரித்து காட்ட முடியுது. ஐ பவர் ஃபைவு, சிக்ஸு, செவன் இந்த மாதிரி இருக்கா. நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய நம்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000, 10,000, அந்த மாதிரி பெரிய நம்பருக்கு மேலே ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி பிரிச்சு 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 போட்டுருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். நமக்கு தேவை என்னன்னா ஐ பவர் செவன் ஈக்குவல் டு மைனஸ் ஐ எழுத தெரிஞ்சா போதுமே தவிர இந்த மாதிரி பிரிச்சுலாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது, சரியா. இதுக்கு பேசிக்கா என்ன விஷயம் அப்படின்னா ஐ பவர் ஃபோர் என் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்தா போதும். பாரு, ஐ பவர் ஃபோர் என்னவா இருக்கும், ஒன்னா இருக்கும். அடுத்து அதோட மல்டிபிள்ஸ் பாருங்க, ஐ பவர் எயிட், ஐ பவர் சிக்ஸ்டீன், என்ன போட்டாலும் தெரியாது, என்னவா தான் இருக்கும், ஒன்னா தான் இருக்கும், சரியா. அதனால நீ ஒன்னும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ ஃபோர்த் டேபிள் நீங்க எந்த வெளியே போட்டு பார்த்தாலும் சரி, ஃபோரு, அதுக்கடுத்து எயிட்டு, டுவெல், சிக்ஸ்டீன், டுவெண்ட்டி, இந்த எந்த நம்பர் போட்டாலும் அதோட வெளியே என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா தான் இருக்கும். அதனால நீ என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நீ எழுதி பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேசிக்காக எப்பயுமே எந்த ஒரு விஷயமே நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வர ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம புரிஞ்சு படிக்கணும்னு சொல்கிறதுக்கான ரீசனே. இப்போ இந்த மாதிரி இருக்க குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பவர், சரி, இப்போ இதோட வெளியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதை நீ போய் பிரித்து பார்த்து இருந்தேன்னா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும், சரியா. புக்கில் ஒரு மாடலில் போட்டிருப்பாங்க, புக்கில் போட்டிருக்க மாடலில் போகிறனால போடலாம், அதுவுமே உனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டால் நான் வந்து ஒரு ஐடியா வச்சு சொல்லியிருப்பேன், யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கப்பா. சார் 4-ஆல் டிவைட் பண்ணணும் சார். 4 டிவைட் பண்ணுவோம், சரிப்பா. 4 டிவைட் பண்ணுறதுக்கே நான் ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன், புக்கில் வந்து 4 டிவைட் பண்ணி போட சொல்லியிருப்பாங்க. அந்த 4 டிவைட் பண்ணுறதுக்கு நான் ஒன்று சொல்லியிருப்பேன், சார் லாஸ்ட் 2 டிஜிட் அதுதான் ரொம்ப முக்கியம், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், சரியா. டிவிசிபிலிட்டி ரூல்ஸை பொறுத்தளவு எந்த ஒரு பெரிய நம்பராக இருக்கட்டும், இப்போ இதாக ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அதாவது ஒரு பெரிய நம்பர், இது எல்லாம் சேர்ந்து ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, இந்த நம்பர் வந்து 4 டிவைட் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு நீ என்ன பண்ணா போதுன்னா, லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 நம்பர் 4 டிவைட் ஆனா இந்த ஹோல் நம்பர் எதுவால டிவைட் ஆகும்னு அர்த்தம், 4 டிவைட் ஆகும். டிவிசபிலிட்டி ரூல்ஸ் 6லயே இருக்கு, சரியா. அப்ப டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு செக் பண்றதுக்கு 4 டிவிசிபிள் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய நம்பர் ஆனாலும் நீ அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்காத, என்ன பண்ணணும்னா 4 லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பண்ணணும், சரியா. இப்போ 47, நீ 47 4 டிவைட் பண்ற அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 47 டிவைட் பண்றது உனக்கு ஈஸி. ஒன் ஒன் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ஐ பவர் எழுதியது, சரியா. இப்போ இதை டிவைட் பண்ண பேலன்ஸ் என்னப்பா இருக்கும், 3 இருக்குமா, 47 டிவைட் பண்ணினா 44 வரைக்கும் டிவைட் ஆகும், பேலன்ஸ் எவ்வளவு வரும், 3 வரும். அந்த பேலன்ஸ் என்ன பண்ணிக்கோ ஐ பவர் எழுதிக்க சொல்லியிருப்பேன், சரியா. இதுதான் ஈஸியான மெத்தட். இப்போ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் உனக்கு இப்படிதான் வரும், 1947 வேல்யூ என்ன வரும்னா ஐ பவர் 3 வேல்யூ என்ன வருதோ அதான் வரும். ஐ பவர் 3 நமக்கு தெரியும், மைனஸ் ஐ, சரியா. இந்த மாதிரி பார்த்த உடனே நம்மளால கடப்படாதுன்னு சொல்லவே முடியும், ரொம்ப சிம்பிளா இருக்கும், சரியாப்பா. நான் இப்ப சொல்ற ஐடியா புரியுதாப்பா? சோஃபியா சார் புரியுதா? என்ன சொல்றேன்னு
புரியுது சார். சுபாஷினி சுபாஷினி சார் புரியுதுமா? எஸ் சார். சரி, என்ன இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்ப்போம். இது பாருங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு நம்பர். இப்ப நம்ம புக்ல ஏதோ எவ்வளவு வேணாலும் கொடுக்கணும், நம்ம நம்ம எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதோட வேறு என்னப்பா வரும் சுருதி சொல்லுமா? ஸ்ருதி சார் என்னமா வரும்? எஸ் சார் வேலிஸ் என்னப்பா வரும்? 23 சார். 23யா? அவன் 23 சார் பேலன்ஸ் 0 வரும் சார். பேலன்ஸ் 0? அதானப்பா நமக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் தான் நமக்கு வேணும். பேலன்ஸ் 0 வந்துச்சுன்னா ஐ பவர் 0, தட்ஸ் ஈக்குவல் டு 1, சரியா? அப்ப என்ன வரீங்க, 1 வரும்னு அர்த்தம், சரியா? லாஸ்ட் 2 ரெண்டு டிஜிட் எடுத்தா போதும், பேலன்ஸ் என்ன 4 டிவைட் பண்ணா பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தா போதும், சரியா? ரிமைண்டர் ஐ பவர் எழுத போறோம், ரிமைண்டர் ஐ பவர் எழுதுனா என்ன வரும், ஐ பவர் 0 தட்ஸ் ஈக்குவல் டு 1, சரியாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீ அட்டெண்ட் பண்ணலையாமா? எஸ் சார் பண்ணல சார். சரி, ஓகேப்பா, ஓகே. இது என்ன வரும் சொல்லுங்க பாப்பா, யாராச்சும் இதோட வேலை என்னப்பா வரும்? மைனஸ் 1 சார். மைனஸ் 1 சார். ஓகே, குட். ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம், சரியா? 78 டிவைட் பண்ண என்ன வர போகுது, 4 டிவைட் பண்ணோம்னா 1 டைம்ஸ் பேலன்ஸ் 3 36, 9 டைம்ஸ் நமக்கு என்ன வேணும், ஐ பவரில் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு, ரிமைண்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது, சரியா? ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வெளியே என்ன வரும், -1, தட்ஸ் ஈக்குவல் டு -1, சரியா? இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் பார்த்த உடனே சொல்லிடலாம், ஒன்றுமே கிடையாது, சரியா? சரி, ஓகே. நிவேதா சொல்லுமா?
நிவேதா சார் என்னமா வரும் ஐ பவர் ஜீரோ சார் ஐ பவர் ஜீரோ அப்படின்னா என்ன எழுதுவோம் ஒன் சார் ஒன் அவ்வளவுதான் சரியா நம்ம எழுதுற வேலி என்ன எழுதுவோம் ஒன்னு மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஐ இது மட்டும்தான் எழுதுவோம் மற்ற எதுவுமே எழுத மாட்டோம் சரியா அவ்வளவுதான் இப்ப வெரி குட் இது முடிஞ்சுன்னா அவ்வளவுதான் சரி இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் இது அவ்வளோ ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே ஐ பவர் ஒன் அண்ட் ஐ பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன் பை ஐன்னு அர்த்தம் சரியா ஐ பவர் மைனஸ் டூனா ஒன் பை ஐ ஸ்கொயர்னு அர்த்தம் ஐ பவர் மைனஸ் த்ரீனா ஒன் பை ஐ பவர் த்ரீனு அர்த்தம் ஐ பவர் மைனஸ் ஃபோர்னா ஒன் பை ஐ பவர் ஃபோர்னு அர்த்தம் சரியா இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் வேரியும் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஈஸி ஐ ஸ்கொயர்டு அண்ட் ஐ பவர் மைனஸ் டூ ஐ பவர் ஃபோர் அண்ட் ஐ பவர் மைனஸ் ஃபோருக்கு என்ன வேல்யூவோ அதே தான் இங்கே வரும் சரியா மாறாது அதாவது பவர் வந்து ஈவன்ல இருக்கிறப்ப மாறாது ஆடில் இருந்தால் சைன் மாறும் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ ஆல்ரெடி இந்த நாலு வெளி நம்ம படிச்சிட்டோம் சரியா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் இந்த நாலு வெளி நம்ம படிச்சிட்டோம் இப்போ நீ என்ன பண்ணா போதும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு வெளியோ அது நீ எது எது நாலு வச்சுட்டா போதும் பவர் ஈவன் நம்பரா வந்தா அப்படியே வரும் ஆட் நம்பரா வந்தா சைன் சேஞ்ச் ஆகுங்கிறத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரியாப்பா இவ்வளவுதான் இப்ப ஒண்ணுமே கிடையாது இதை வச்சுதான் நம்ம சம்மா எடுத்து போட போறோம் சரியா அது ஏன் அப்படிங்கிறத நான் ஒப்பன் பண்ணி காட்டேன் பாருங்க இப்ப ஐ பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம் ஒன் பை ஐன்னு எழுதுவோமா ஒன் பை ஐ வந்துட்டு என்ன பண்ணணும்னா காஞ்சிகேட்டாக மல்டிபிள் பண்ணுவோம் காஞ்சிகேட்னா ப்ளஸ் ஆ இருந்தால் மைனஸ் மைனஸ் ஆ இருந்தால் ப்ளஸ் மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ தட்ஸ் ஈக்வல் டு மைனஸ் ஐ பை ஐ இன்டு ஐ ஐ ஸ்கொயர் மைனஸ் முன்னாடி போட்டுக்கோ மைனஸ் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ ஸ்கொயர்டு வெளியே என்ன வரும் ஒரு மைனஸ் ஒன் வரும் தட்ஸ் ஈக்வல் டு மைனஸ் ஐ சரியா அதே மாதிரி தான் ஐ பவர் மைனஸ் ஒன் என்ன எழுதுவோம் ஒன் பை ஐ ஸ்கொயர் எழுதுவோமா ஒன் பை ஐ ஸ்கொயர் தர்சீக்கல் ஒன் பை ஐ ஸ்கொயரோட வெளியே என்ன வரும் மைனஸ் ஒன் ஒன் பை மைனஸ் ஒன் எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் ஒன் வரும் சரியா ஐ பவர் மைனஸ் த்ரீ ஒன் பை ஐ பவர் த்ரீ தர்சீக்கல் டு ஒன் பை நம்ம என்ன எழுதிக்கலாம் ஐ ஸ்கொயர் ஐ பவர் த்ரீயோட வெளியே நம்ம என்ன எழுதுவோம் மைனஸ் ஐன்னு எழுதுவோம் இப்போ இதோட காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணால் ஐ பை ஐ அப்போ ஐ பை மைனஸ் ஐ ஸ்கொயர்டு தட்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ சரியா இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினாவே உனக்கு போது ஒன்று பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ பவர் ஒன்றுனா ஐ ஐ பவர் மைனஸ் ஒன்னா மைனஸ் ஐ ஐ பவர் டூனா மைனஸ் ஒன் ஐ பவர் மைனஸ் டூனா மைனஸ் ஒன் ஐ பவர் த்ரீனா மைனஸ் ஐ ஐ பவர் மைனஸ் த்ரீனா ப்ளஸ் ஐ ஐ பவர் ஃபோர்னா ஒன் ஐ பவர் மைனஸ் ஃபோர்னா ப்ளஸ் ஒன் சரியா இது நீ நான் வச்சுக்கணும் அவள் போதும் சரியா இதுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்ப்போம்
சரி, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். ஐ பவர் மைனஸ் இதோட வேலையை கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம இது வரைக்கும் பாசிட்டிவ்ல பார்த்தோம் பாத்தீங்களா. அப்ப இது என்ன பண்ண போறோம், சேம் அதே தான், ஃபோரால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதோ அதை நம்ம எழுத போறோம். சரியா, இங்க நமக்கு என்ன வருன்னு எழுத போறோம். ஐ பவர் 56 டிவைட் பண்றப்ப நமக்கு என்ன வரும், தட் இதெல்லாம் ஃபோரோட மல்டிபிள்ஸ். ஃபோரோட மல்டிபிள்ஸ்னா 0 அல்லது ஐ பவர் 4 போடலாம், தப்பு இல்லை. சரியா, ஐ பவர் 0 போடுறது அல்லது ஐ பவர் 4 கூட போடுறது தப்பு இல்லை, ஃபோரோட மல்டிபிள்ஸ் வரும் இதெல்லாம். அதனால நீ என்ன பண்ண போதும், இதோட வேலை என்ன வரும், 1 அப்படின்னு டைரக்டா எழுதிடலாம். சரியாப்பா, இப்ப ஐ பவர் இப்ப இதோட வேல்யூ, இதோட வேல்யூ என்ன வரும், யார் சொல்றீங்க? -1 சார். -1 எப்படி -1 சொல்றீங்க சார், அந்த லாஸ்ட் டூ டிஜிட்ட 4 டிவைட் பண்ணோம்னா இது சால்வ் பண்றப்ப 2 வருது சார் பேலன்ஸ். ஐ பவர் மைனஸ் ஐ பவர் மைனஸ் 2 ஐ பவர் மைனஸ் 2 சார், சோ மைனஸ் 1 சார். நீ இந்த மாதிரி எதுனாவே போதும் சார், ஒன்றும் பண்ண வேணாம். சரியா, அதனால முன்னாடி சைன் இருந்தாவே நீ ஒன்றும் பயப்பட வேணாம். எப்பயும் போல நீ என்ன பண்ணு, 4 டிவைட் பண்ணி அதாவது ரிமைண்டர் என்ன வருதோ அதை மட்டும் நீ எழுதி சைடில் எழுதி ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. அதோட வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ மட்டும் போட போகுது, வேற ஒன்றும் பண்ண வேணாம். இதுதான் ஈஸியான மெத்தட். சரியா, ஆக்சுவலி ஐ பவர் 0 நடத்தினா 4 இருக்கும், ஐ பவர் 4 எழுதுவோம். ஐ பவர் 0 மீன் ஐ பவர் 4 அங்கே இருக்குன்னா, நம்ம ஜென்ரல் ஃபார்ம் என்ன எழுதணும், ஐ பவர் 4n எழுதணும். அதனால ரிமைண்டர் எங்கெல்லாம் 0 வருதோ அங்கெல்லாம் ஐ பவர் 4 இருக்குன்னு அர்த்தம், 4 மல்டிபிள்னு அர்த்தம். நம்ம 4 மல்டிபிள் வர மாதிரி பிரிப்போம் அதுதான். சரியா, அதனால ஐ பவர் 0 அல்லது ஐ பவர் 4 போடுறது பெஸ்ட். சரியா, ஏன்னா 4 மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம் அவருடைய மீனிங். சரியா, அதனால நீ என்ன பண்ணி இதெல்லாம் ரஃப் ஒர்க்ல நான் சொன்னதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்கே நீ வேல்யூ மட்டும் எடுத்துருது, வேற ஒண்ணுமே நீ பண்ண வேணாம். சரியாப்பா, நமக்கு எக்ஸாம்பிளே ஒரு சம் இருக்கும், 2.1 I power minus 1924 plus I power 2018 இருக்கும். இதை நம்ம ஒரே லைன் ஆன்சர் எழுதிருக்கோம் நம்ம. சரியா, I power 24 அப்படிங்கிறது என்னது, I power minus 1924 அப்படிங்கிறது என்னது, 4 மல்டிபிள்ஸ். 4 மல்டிபிள்ஸ்னா எவ்வளவு போடுவோம், 1 போடுவோமா நம்ம, 4 மல்டிபிள்ஸ்னா எவ்வளவு போடுவோம், 1. அடுத்து இங்க எவ்வளவு வரும், ஐ 18 18 பேலன்ஸ் எவ்வளவு வரும், 2 வருமா, அப்படின்னு என்ன அர்த்தம், ஐ ஸ்கொயர்ட். ஐ ஸ்கொயர் எவ்வளவு வரும், -1 -1 தட்ஸ் ஈக்குவல் டு 0. சரியாப்பா, இந்த மாதிரி நம்ம சிம்பிளா எழுதிடலாம். சரியா, ஏன்னா நம்ம ஐ பவர் 0 போறோம் பார்த்தீங்களா, பேலன்ஸ் வச்சு. ஆக்சுவலி புக்க பொறுத்தளவு என்னன்னா ஐ பவர் 4 போடுவாங்க, ஏன்னா நம்ம கொஸ்டின் வந்து 4 ஐ பவர் 4 என்ன எழுதுவோம், அதான் அதோட ரீசனே, வேற ஒன்றும் இல்லை. சரியா, அது மொத்தம் ஆன்சர் ஒன்னா தான் வரும். அதனால இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்க, ரஃப் ஒர்க்ல போட்டு பார்த்துட்டு வேலியூஸ் மட்டும் எடுத்து எழுதிங்க. சரியாப்பா, நான் சொல்றது புரியுதா? சரி, ஓகே. இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ.